அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து ஃபீமேலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஒரு குழந்தை பிறக்கும் போது தான் ஒரு தாயும் பிறக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்காது. குழந்தையை பார்த்துக்கிட்டது, தூக்கம், கண்ணு முழிச்சு பார்க்குறது, அடிக்கடி ஃபீட் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் ஆர் பேபி ப்ளூஸ் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம குழந்தை பிறந்த உடனேயே நம்ம உடம்புலேருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜனோட அளவு ரொம்ப கம்மியாயிடுது. அதனால எமோஷனல் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கும். எப்போவுமே அழுதுகிட்டே இருக்க மாதிரி ஒரு தன்மை, தூக்கமே வராதது, தூக்கம் வந்தாலும் தூங்க முடியல, ரொம்ப அளவுக்கு அதிகமான கவலை, சோகம், கோபம், தூக்கமின்மை, பிடித்த வேலையை முன்னாடி என்ஜாய் பண்ணி செஞ்ச வேலை கூட இப்போ செய்ய முடியாது, நான் வந்து ஒரு நல்ல அம்மா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்ற உணர்வு, சிந்திக்கவே முடியாது, சிந்தித்தாலும் அந்த கவனமின்மை வந்து அந்த கவனச்சிதறல் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அழுகை, அதிகமான அழுகை, சோகம், இதனால் குழந்தையோட ஒரு பாண்டிங் இல்லாமல், ஒரு பிணைப்பு இல்லாமல் போயிடுது. எனர்ஜியே இல்லை, எனக்கு வந்து லேக் ஆஃப் அந்த மாதிரி இருக்குது, என்னால் சுத்தமாக வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியல, வீக்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், அந்த மாதிரி. இதை அன்ட்ரீட்டடாக விடும்போது அவங்களே அவங்க வந்து ஹார்ம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குழந்தைங்களையும், பிறந்த குழந்தையும் ஹார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து அப்படியே நம்ம கண்டுக்காமல் விடும்போது நாளடைவில் ஒரு சூசைடல் தாட் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நல்ல நண்பரோட சப்போர்ட் இருக்கும்போது, சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த உலகத்தில் தனியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் வந்து அந்த சிம்டத்தை பூரா அதிகம் பண்ணி போஸ்ட்பார்ட்டம் சைக்கோசிஸ் அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டான ஒரு ஆளாக, எனக்கும் இதே மாதிரி தான் இருந்தது, அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள மீட்டு கொண்டுட்டு வர்றது ஒரு நல்ல நண்பரோட வேலை. அதை என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகர் சினாப்டிக் கீழே போடும்போது, ஸ்லீப், ஸ்லீப்லெஸ்னஸ் ஆல்தோ ஸ்லீப்பி, ஃபீமேல் நர்சிங் அக்ரவேஷன் கண்டிஷன், ஸ்லீப் அம்லரேஷன், லாஸ் ஆஃப் அக்ரவேஷன், இது மூணையும் போடும்போது நமக்கு வந்த ரெமெடி வந்து விண்ட்ஃப்ளவர். விண்ட்ஃப்ளவர் வந்து போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் ஆர் பேபி ப்ளூஸ்க்கு ஒரு நல்ல மெடிசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.